அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லீம் மதமே எனக்கு வேணா. ஏற்கனவே கலாமுக்காக என் தலைய பாத்தீங்கன்னா, இதுதான் எனக்கு கடைசியா கிடைச்சு, நாடே அடுத்த நாள் சுதந்திரமாக போகுதுன்னு சொல்லிட்டு காத்திருந்த அந்த ஒரு கட்டத்துல ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு, அப்துல் கலாமை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. இதையும் முன்னாடியே நீ இந்துவா முஸ்லீமான்னு கேக்குறாங்க. இவங்க காமிக்கிற அந்த மதம் தான் பிரச்சனை, அதை தாண்டி கூட நான் வரேன். இதையும் முன்னாடியே நீ இந்துவா முஸ்லீமான்னு கேக்குறாங்க. இவங்க காமிக்கிற அந்த மதம் தான் பிரச்சனை, அதை தாண்டி கூட நான் வரேன். ஏற்கனவே காதலுக்காக மாத்துக்குள்ள வந்தாங்க, இப்ப கலாமுக்காக மாத்த விட்டு வெளியே போறாங்க சொல்லி சொல்றாங்க. அப்ப இதைத்தான் ஹைலைட்டாக இன்றைக்கு நியூஸ்ல காட்டுறாங்க. ஏன் இந்த அம்மா முஸ்லீம் மதமே எனக்கு வேணாம், நான் வெளியே போறேன் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படிதான் ஹெட்லைன் போட்டே பரப்புறாங்க. ஒரு நிருபர் பேட்டி எடுக்கிறாரு, ஒரு அம்மா யாருன்னா கலாம், அப்துல் கலாம்கிட்ட ஏற்கனவே அவங்க பணிபுரிஞ்சவங்க, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு சொல்ல போனால் அப்துல் கலாம் அவர்களுடைய ஸ்டூடெண்ட்டு. அவங்க மையனே அப்துல் கலாம் மாதிரியே வளர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மையனுக்கும் அந்த அப்துல் கலாம்ங்கிற பேரே வைக்கிறாங்க. அவங்க மையன் அவங்க எல்லாருக்கும் தெரியும், வைரல் அன்றலாக கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு அவங்க அந்த பையன் வந்து மனசில் பட்டதை நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல பேச்சாற்றல் உடைய ஒரு பையன் தான் அப்துல் கலாம். அந்த அப்துல் கலாம்ங்கிற பையனுக்கு நிறைய அவனுடைய பேச்சுக்காக நிறைய வைரலாக நிறைய டிவி நியூஸ்லாம் வந்து பேட்டி எடுப்பாங்க. அதே மாதிரி முதல்வர் கையால் அந்த பையன் பாராட்டெலாம் வாங்கியிருக்கிறாரு, முதல்வர் வீடே கொடுத்துருக்கிறார். அப்போ இப்படியான வீடு கொடுக்கக்கூடிய சமயத்தில் இந்த பெண்மணி அடைஞ்ச அந்த துன்பங்கள் அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு பெண்மணியை ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்து அந்த இடத்துல அவங்கள அப்படி பேசியிருக்க கூடாது. ஒரு வீட்டை இலவசமாக வாங்கிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த ஏரியாவில் உள்ளவங்களே என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள்லாம் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நீ உனக்கு ஃப்ரீயாக கிடைச்சதானே என்று சொல்லி அவங்கள வந்து அப்படியான ஒரு நசுக்கக்கூடிய ஒரு சூழல், அவங்கள வந்து பேசக்கூடிய ஏசக்கூடிய ஒரு மாதிரியான பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அந்த இடத்துல நடந்திருக்குது. இப்போ நடந்த சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, அந்த நிருபர் கேட்குறாரு, அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாரு அப்படின்னா, இவர்கள் இஸ்லாத்திற்கு ஏற்கனவே மாறியவர்கள். இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காதல், உங்களுக்கு தெரியுமில்ல காதல்னா எப்படின்னு, அவங்க மார்க்கத்திற்காக உள்ளவல்ல காதலிச்சு அந்த கணவனுக்கு முஸ்லீம் அவர் பேரளவு முஸ்லீமாக இருந்திருப்பார், முஸ்லீமாக மாறணும்னு சொல்லியிருப்பார். இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, முஸ்லீமாக இருக்கிறாங்க, முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக தான் பார்க்குறோம் அவங்கள. ஏன்னா அப்படித்தான் கையில் முதற்கொண்டு உரை போட்டிருக்கிறாங்க, அப்படியான ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களே சொல்கிறாங்க, என் கணவர் ஹராமை செய்து விட்டார். என்ன ஹராமை செய்கிறாரு? சரக்கடிக்கிறாரு, குடிக்கிறார். அப்போ ஹராமான இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றை அவர் செய்கிறார், அதையும் பதிவு பண்ணுறாங்க. அப்போ கணவரே இப்போ இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இல்லை, கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தால் இன்னமல் ஹம்ரு வல் மைஷு, ஹம்ருனா சாராயம், ரிஜிசும் மிசாலிம் அமளி சைத்தான், அமளி சைத்தானுடைய அமல் இது. ஒரு நல்ல ஒரு மனிதருடைய செயல் கிடையாது. அப்போ சைத்தானுடைய ஒரு செயலை, ஹராமான ஒரு செயலை தன்னுடைய கணவர் செய்கிறார். அப்போ இஸ்லாத்துக்கு முரணான உள்ள ஒன்றைத்தான் அவர் செய்கிறாரு. இஸ்லாத்தில் இது ஹராம்னு நீங்களும் அங்கேயே சொல்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாத்தில் குறை இல்லை, இவர்கிட்ட குறை இருக்குது, உங்கள் கணவர்கிட்ட குறை இருக்குது, நீங்கள் காதலிச்சவர்கிட்ட குறை இருக்கே தவிர இஸ்லாத்தில் குறை இருக்குதா? அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதற்காக இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்க, அதையும் அங்கேயே பதிவு பண்ணுறாங்க. அப்போ காதலுக்காக இஸ்லாத்தில் வந்துட்டு அவர் சரக்கடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்காக, அவர் குடும்பத்தை கவனிக்கலை, அவர் பராமரிக்கலை, இவர்களை போன்ற இந்த தாய் என்பவள் எப்படின்னாக்க, அந்த நீங்கள் எல்லா பறவை இனமாக இருந்தாலும் சரி, ஒரு மேக்சிமம் ஒரு சில இனங்களில் தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, தகப்பன் வந்து அந்த குழந்தையை பராமரிக்கும். அநேக இனங்களில் தாய் தான் அதிகமாக குழந்தையை பராமரிக்கும், மாடாக இருந்தாலும் சரி, அது வந்து பசுமாடு தான் கண்ணுக்குட்டிகளை கவனிக்கும், கோழியாக அந்த குஞ்சுகளை கோழி தான் கவனிக்கும், சேவல் ஓடி போயிடும். அப்படி இருக்கும்போது கணவர் ஊதாரித்தனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் அந்த பையனை கைடு பண்ணுறது, அந்த பையனுக்காக உழைக்கிறது, இவங்க தான் வேலைக்கு போகிறது. அப்போ போகிற இடங்களில் அவங்க சந்திக்கக்கூடிய இந்த விஷயத்தினால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய மகனுக்காக நான் வந்து இந்த மதத்தை விட்டே வெளியில் வர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ்லேயே காட்டுறாங்க. அப்போ நான் அப்படி இருக்கும்போது, அப்போ இது வந்து சரியான இஸ்லாத்தை நீ கடைப்பிடிக்கலை, உங்களுக்கும் சரியாக இஸ்லாம் தெரியலை, இஸ்லாம்னாலே சோதனைகளை சந்தித்தால்தான் மறுமை நாளிலும் துன்யாவிலும் சரி சாதனையாக மாறும் என்பதை ஒரு முறை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பஷீர் ஷாபிரின் பொறுத்து கொண்டோருக்கு அல்லாஹ் சொல்கிறான் நற்செய்தி என்று. அப்போ நீங்கள் வந்து அவர் சரியில்லைன்னு சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு வெளியே போகிறதுனால இஸ்லாத்துக்கு இழப்பு கிடையாது, இழப்பு உங்களுக்கு தான். இஸ்லாத்தை ஏற்பதால் இஸ்லாத்தை ஈர்த்து ஏற்றீர்களா, இவருக்காக ஏற்றீர்களா? இஸ்லாத்தை நீங்கள் காதலிச்சிருந்தீங்கன்னாக்கா இவரை பெருசாக நினைக்க மாட்டீங்க. இவரை நீங்கள் காதலிச்சதுனால
கலாமுக்காக, கலாமுடைய முன்னேற்றத்திற்காக நான் இந்த ஏன்னா முஸ்லீம்லையும் இஸ்லாமியர்களையும் எல்லாத்தையும் விளங்கிக்கிட்டு வர்றது கிடையாது. முஸ்லீம்களையும் ஏன்னா அவங்களே அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த முஸ்லீம் இஸ்லாத்தில் உள்ளவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலை, இணைய சரியான முறையில் எனக்கு வந்து உதவிகள் செய்யலை அப்படிங்கிறதே அதில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ முஸ்லீம்கள் மேலே தவறு, இஸ்லாத்தில் இந்த குரானில் இந்த ஹதீதில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம்தான், கடைப்பிடிச்சா தானே அவர் மனிதநேயமாக இருப்பார். அப்படி எத்தனையோ மனிதநேயம் செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா இல்லையா தமிழ்நாட்டில், இல்லையா? இன்றைக்கு மாற்றுமத சொந்தங்கள் எத்தனையோ பேர் சொல்கிறாங்களா இல்லையா, எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வர்றாங்களா இல்லையா, அப்போ உங்களுக்கு அது தெரியுமா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் வந்து ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மன் சாஃபல் யுஹ்மின் வமன் சாஃபல் யுஹ்ஃபர், விரும்பியவர் இதை ஏற்கட்டும், விரும்பாதவர் இதை விட்டு போகட்டும், இதை மறுக்கட்டும், போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இஸ்லாத்துக்கு இன்றைக்கி எல்லாரும் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எடுக்கிறாங்க. அல்லாவுக்கு என்ன இதுவும் இழப்பா? அல்லாவுடைய கிரீடமும் கிரேடும் இறங்கி போச்சா? ஆ, நாங்கள் 100,000 பேர் இஸ்லாத்துக்கு வர்றோம், ஒரே நேரத்தில் கனிமா சொல்லி வர்றோம், ஆக அல்லாவுடைய கிரேடு ஏறி போச்சா? உங்களுக்கு சொர்க்கம், நீங்கள் நல்லா வருவீங்க, நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்க, நீங்கள் நீதியாக நடப்பீங்க, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, நீங்கள் நியாயமாக இருப்பீங்க, நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, இந்த உலகம் சுபிச்சமாக மாறும். உலகத்துக்கு நல்லது அவ்வளோதானே தவிர அல்லாவுக்கு நல்லது கிடையாது, உங்களுக்கு தான் அது. அப்போ இதுதான் தொழுதான் உங்களுக்கு நல்லது, நோன்பு வச்சா உங்களுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் தூண்டி தூண்டி திரும்பி திரும்பி கேட்குறாங்க, அந்த நிருபர் கேட்குறாரு, இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அந்த பதிலை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்துல் கலாம் பையனுக்கு உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க முறையான அமைப்புகளை நீங்கள் அணுகணும். நீங்கள் முறையான அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுனால தானே அந்த பையன் ஒழுங்காக படிக்கிறான், முறையாக சொல்லி கொடுத்ததுனால தானே அவன் வந்து முறையாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து பப்ளிக்கில் ஜென்ரல் நாலேஜான உள்ள விஷயங்களெல்லாம் அழகாக பேசுகிறான். அப்போ முறையான அமைப்புகளை அணுங்க. நீங்கள் ஒரு சும்மா ஒரு ஒரு ஜமாத்தில் ஒரு நிர்வாகத்தில் இஸ்லாத்து தெரியாதவங்கள்ட்ட பேரளவு உள்ளவங்கள்ட்ட இப்படியான ஆட்களாக பார்த்து நீங்கள் அணுகுனீங்கன்னு சொன்னாக்க அப்போ அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அப்போ முறையான அமைப்புகள் எத்தனையோ இருக்கிறது, அந்த மாதிரியான அமைப்புகள் தவி ஜமாத் இருக்கிறது, தமுமுக இருக்கிறது, ஜாக் அமைப்பு இருக்கிறது, எஸ்டிபி சோசியல் டெமோக்ரஸி பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்க இருக்கிறாங்க, இப்படி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அமைப்பின் மூலமாக நீங்கள் அணுகி உங்களுடைய அந்த காரியத்தை அவரிடம் சொல்லி அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை நிறைவேற்றி தருவார்கள். அதற்காக அது கணவர் குடிகாரர் என்பதற்காக, உங்களுடைய கணவருடைய ஒத்துழைப்பு என்பதில் இல்லை என்பதற்காக நீங்கள் இப்படி சொல்வது என்பது தவறான ஒரு நிலைப்பாடு. அடிச்சிருக்கிறான் அந்த கணவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த அந்த மண்டையெல்லாம் திறந்து காட்டுறாங்க, பாருங்கள் எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய முக்காடை விளக்கி மண்டையில் உள்ள காயத்தை இந்த நிருபரிடம் காட்டக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அந்த தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்க எந்த அளவுக்கு அந்த கணவர் மேலே வெறுப்பாக இருப்பாங்க. அந்த நீங்கள் குடிகார இஸ்லாமியர்கள் பேரளவு முஸ்லீம்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் இப்படியான மனைவிமார்கள் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டிருக்கிறார்கள். என்றைக்காவது உலகிற்கு அந்த பெண்மணிகள் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னாக்க உங்களுடைய மானம் கப்பல் ஏறிடும். அப்புறம் அவ்வளோதான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினாலும் ஒன்றும் முடியாது. அதனால் அந்த குட்டிக்கக்கூடிய பேரளவு முட்டாள் முஸ்லீம்கள் தெரிந்து கொள்ளுங்கள், குட்டியிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் வெளியே வரவில்லை என்று சொன்னால் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, குடிகாரப்பா என்று சொல்லி குடும்பம் சீரழிந்து நீங்களும் நாசமாக போய் இருக்கிறாளையும் வந்து உருப்படமாக்கி இந்த மாதிரி இஸ்லாத்துக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி இறுதியில் உங்களுடைய முடிவு மிக கொடூரமாகத்தான் இருக்கும் என்பதை இதிலிருந்து குடிகார முட்டாள் முஸ்லீம்களுக்கு பேரழிவில் உள்ளவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் சரியான முறையில் இந்த பெண்மணி அணுக வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நாம் சொல்லிக் கொள்கிறோம். வாஹிரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.